Okay, hello everyone. எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கற நம்ம பார்க்க போறது ஒரு ஃபைட்டர் ஜெட் பத்தி. ஃபைட்டர் ஜெட்னா என்ன? அண்ட் ஒரு பர்టిక్యులர் ஃளைட் பத்தி நம்ம பார்க்க போறோம். அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். அதோட ஹிஸ்டரி என்னன்னு பார்க்க போறோம். பேசிக்கா அந்த ஃபைட்டர் ஜெட் பத்தி குட்டியா ஒரு ஸ்டோரி சொல்ல போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ண போறது ஒரே ஒரு வாட்டி தான். பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஒரு முக்கியமான ஏன் இந்த சுகோய்ங்க ஃப்ளைட் ஆர்டர் பண்றாங்க, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அண்ட் இதோட ஹிஸ்டரி என்ன? இது வந்து ரொம்ப பேசிக்கான லெவலில், ரொம்ப டெக்னிக்கலாக போகாமல் பேசிக்கான லெவலில் நம்ம சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் இதோட ஹிஸ்டரி என்ன அப்படின்னா, சுகோய் பால் சுகோய்ன்னு சொல்லிட்டு ஒரு ரஷ்யாவை சேர்ந்த ஒரு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர். ஸோ அவர் யாருன்னா, உலக நாடுகள் எல்லாம் பிரம்மாண்டமாக பார்க்கக்கூடிய பல விஷயங்களை அந்த ஃபைட்டர் ஃப்ளைட்ஸ்குள்ளே வச்சவர் தான் அந்த சுகோய். ஸோ அவர் பேரில் ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறாங்க, அண்ட் அந்த நிறுவனத்தினால உருவாக்கப்பட்டதான் அந்த சுகோய் ஃப்ளைட்ஸ். இப்போ அந்த உருவாக்கப்படுது ரஷ்யாவில் 1995 இந்தியன் கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணுதுன்னா, ரஷ்யாட்டே இந்த ஃப்ளைட்டை வாங்கி இந்தியாவில் நமக்கு தேவை மாதிரி டிசைன் பண்ணிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அவங்கள்ட்ட இது வாங்கி இங்கே டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும். அதுதான் ஹெச்ஏஎல் அப்படிங்கிற நிறுவனத்தில் சொல்லி நாசிக்கில் ஒரு பிளான் ரெடி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஹெச்ஏஎல் ஐ மீன் ரஷ்யாவிலேருந்து ஃப்ளைட்டு வந்து நாசிக்கு போய் அங்கே வந்து தேவைப்படுற மாதிரி டிசைன் பண்ணி யூஸ் ஆகிட்டு இருந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுச்சுன்னா, ரஷ்யாட்டு இன்ஜினை வாங்கி ரேடர் வாங்கி டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வாங்கிக்கிட்டு மிச்ச எல்லா பார்ட்ஸையும் இந்தியாவிலேயே தயாரித்து இந்தியாவிலேயே அசம்பிள் பண்ணி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டீமுக்கு தேவைப்படுற மாதிரி டிசைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது மோர் தென் 50% ஆஃப் பார்ட்ஸ் ஆர் மேட் அண்ட் அசம்பிள்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவு வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்தியன் சயின்ஸ் அவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு. ரொம்பவும் நல்ல விஷயம் இது வந்து அதோட ஹிஸ்ட்ரி. ஸோ அப்படி தான் இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு, இந்தியாவில் யூஸ் பண்ணப்பட்டுருக்கு. ஏன் இந்த ஃப்ளைட் இன்னொரு 12 வாங்குறாங்க அப்படின்னா, இந்த ஏர்கிராஃப்டில் இருக்கிற பல விஷயங்கள் மிச்சதே கிடையவே கிடையாது. என்னன்னா, இந்த ஃப்ளைட்னால 400 கிலோமீட்டர் வரைக்கும், 400 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு என்ன எந்த டார்கெட் வந்தாலும் கேட்ச் பண்ண முடியும். அதாவது இதோட ரேடர் சிஸ்டம் அந்தளவு பவர்ஃபுல், 400 கிலோமீட்டர் ரேடியஸில் எது வந்தாலும் இவங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் இந்த ஃப்ளைட்னால டே நைட் எல்லா வெதர் எல்லா இடத்துலையும் போக முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவும் ஸ்பெஷலான ஒரு ஓஎல்எஸ்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அது ஒரு பிரம்மாண்டமான விஷயம். அண்ட் இந்த ஃப்ளைட்னால எப்பேற்பட்ட வெப்பநிலை, அதாவது ஒரு நியூக்ளியர் பாம்ப்லேருந்து நார்மலான கன்ஸ் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இதில் ஃபிக்ஸ் பண்ணி இந்தியன் கவர்மெண்ட் அது நமக்கு தேவைப்படுற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒன்று. அண்ட் இந்த ஃப்ளைட்டில் 2 பேர் உட்காரலாம், அதாவது 2 பைலட்ஸ் உட்காரலாம். ஒரு பைலட்ஸ் ஏர் டார்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணால் இன்னொரு பைலட்ஸ் கிரவுண்ட் டார்கெட்டை ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ அப்பேற்பட்ட பிரம்மாண்டமான விஷயங்கள் இந்த ஃப்ளைட்டில் இருக்குது. அண்ட் இந்த ஃப்ளைட்டில் 4 டார்கெட்டை ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ண முடியும். அதாவது ஃப்ரண்ட் பேக்கு சைடு 2 சைடு 4 டார்கெட்டையும் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ண முடியும். அண்ட் 20 டார்கெட்டை அதாவது மானிட்டர் பண்ண முடியும். 20 டார்கெட்டை வந்து மானிட்டர் 20 ஃப்ளைட்டு முன்னாடி வருது, அவங்க என்ன மூவ் பண்ணுறாங்கிறது இங்கேருந்து மானிட்டர் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு பிரம்மாண்டமான விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. ப்ளஸ் 7 டிஸ்பிளே இதில் இருக்கான், ஹெட்ஸ்அப் அப்படிங்கிற டிஸ்பிளே தவிர ஒரு 7 டிஸ்பிளே இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி டிஸ்பிளே, அதாவது கிரவுண்டில் யூஸ் பண்ண டார்கெட்டுக்கு தனி டிஸ்பிளே, ஏர் டார்கெட்டுக்கு தனி டிஸ்பிளே, ரேடருக்கு தனி டிஸ்பிளே, அதாவது எல்லாமே தனித்தனியாக வச்சதுனால எல்லாத்தாலையும், அதாவது அந்த பைலட்ஸ் 2 பேர்னால எல்லா விஷயத்தையும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்பேற்பட்ட சூப்பரான விஷயங்கள் இதில் இருக்குது. அண்ட் இந்த ஃப்ளைட்டோட ஷேப் இருக்குல்ல, இந்த மாதிரி டில்டட் ஷேப்பாக இருக்கும். ஒரு கோப்ரா மூமெண்ட் போகிறதுக்கு, அதாவது பாம்பு படையை எடுத்து போய் நின்னா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி படையை எடுத்து நிற்கிறதுக்கு நின்று அட்டாக் பண்ணுறதுக்கு ஈஸியான ஷேப்பில் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஃப்ளைட் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டீமுக்கு ஒரு பலமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஃப்ளைட் நாங்கள் இன்னும் வாங்குறோம். அண்ட் இது வந்து மற்ற ஃப்ளைட்ஸ் எய்தாப்பில் வருதில்ல, அவங்க யூகிக்க முடியாத விஷயத்தை இதால் பண்ண முடியும். ஸோ அந்தளவு வந்து இதில் ஒரு கம்பேட்டபிலிட்டி இருக்குது. 2015 இந்திரா தனுஷ் அப்படிங்கிற ஒரு ஏர் எக்ஸிபிஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே நடக்கிறப்போ இந்த சுகோயிங்கிற ஃப்ளைட் மாடல் போய் பர்ஃபார்ம் பண்ணதை பார்த்து உலக நாடுகள் பிரமிச்சு போயிருந்தது. ஸோ அதனால சொல்கிறோம், இந்த ஃப்ளைட் நமக்கு இன்னும் தேவை அப்படின்னு இன்னொரு 2 ஏர்கிராஃப்ட் ஆர்டர் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ தஞ்சாவூரில் வந்து ப்ரபோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூக்ளியர் பாம்பு இருக்குது, அதை வந்து கேரி பண்ணி டைகர் ஷார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்குவாட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்கல்ல. ஸோ அந்த ஸ்குவாட்ல ஒரு 47 ஏர்கிராஃப்டை இந்த சுகோய் ஏர்கிராஃப்ட் தான் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட விஷயம், அதாவது 1000 கிலோமீட்டர் ஒரே ஷார்ட்ல போக முடியும். அண்ட் 18000 கிலோ தான் இந்த ஃப்ளைட்டோட
எம்டி வெயிட் பிளஸ் இதுல வந்து ஒரு 20,000 கிலோ நீங்க வெப்பனோ இல்ல ஃபியூலோ ஏத்த முடியும் அண்ட் 38,000 கிலோ வரைக்கும் இதை டேக் ஆஃப் பண்ணி போக முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு 20,000 கிலோ நீங்க அதுல ஏத்தி கொண்டு போக முடியும்னா நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் இதுன்னு. ஸோ அப்பேர்பட்ட ஃபிளைட் நம்ம வாங்கினது ரொம்ப பெருமையான விஷயம். அண்ட் இந்த வீடியோ உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், ஏன்னா இப்போ இந்தியன் கவர்மெண்ட் வாங்கியிருக்கு, இப்போ நடந்துட்டு இருக்க பல விஷயத்துக்கு ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு ஃபிளைட் ரெடி பண்ண 450 கோடி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவில் ரெடி பண்ணா, ஆனால் ரஷ்யாட்டேருந்து வாங்கினா ஒரு 100 கோடி ரூபாய் கம்மியாகவே ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிற பிளான்ல தான் இப்போ அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது ஒவ்வொரு ஃபிளைட்டும் அதாவது ஒன்னுலேருந்து 1.5 வருஷத்துக்குள்ள இந்த 12 ஃபிளைட்டும் வந்து சேர்ந்துரும் அப்படின்ற ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப சூப்பரான விஷயம். அண்ட் அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணிருப்பீங்க, இன்கேஸ் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு இன்னும் வீடியோ பார்க்க போகிறோம். அண்டில் தென், பை பை.